श्रीमान् वेङ्कटनाचार्यः वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् अयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे कान्तिमङ्गलसूत्रताम् புறத்தாழ்வானுடைய வரதராஜ ஸ்தவத்திலே இன்றைய தினம் நாம் 72வது ஸ்லோகத்திலே சிவபெருமாள் திருவடி வாரத்திலே புறத்தாழ்வான் பண்ணினை நாம் பார்க்க போகின்றோம். இந்த ஸ்லோகம் தாபத்ரயமயதவானலதஹ்யமானம் முஹ்யந்தமந்தமவயந்தமனந்தனைவ பிரயாத்துமுபயாத்துமனீஷமீஷ ஹஸ்தீசதிருஷ்ட்யமிருதவ்ருஷ்டிபிஹ அபஜேதாஹ. அற்புதமான ஸ்லோகம். ஆழ்வானுடைய பிரார்த்தனை எல்லாமே ரொம்ப கம்பீரமாக இருக்கும். ஆழ்வான் இதுவரைக்கும் சில விஷயங்கள்லாம் சொல்லி அந்த தேவப்பெருமாளிடத்தில் நான் ஈடுபட்ட விதத்தில் நம்மளையும் ஈடுபடும்படியாக பண்ணினார். இந்த தவம் முழுக்கவே பிரயாச விவரணம் என்பதாக பெரியோர்கள் சொல்லுவார்கள். சிவநாராயண சரணோர் சரணம் பிரபத்தியே என்றது ஸ்வயத்தினுடைய பூர்வகண்டம். இந்த பூர்வகண்டத்தில் ஸ்ரீமன்னாராயண சரணம்ன்ற வரைக்கும் அந்த பாகத்துக்கு இது வரைக்கும் விவரணம் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். சரணம்ன்றது திவ்யமங்கள விக்கிரகத்தை சொல்றது. அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தோடு எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான சொல்றது. அதோடு கூட இல்லாத பிராட்டியோட கூட எழுந்துள்ள இருக்கிற அந்த எம்பெருமான் அவனுக்கு சரண்யத்தோபயுக்தமான குணங்கள். அதாவது அவனை நாம் சரணமாக அடைய வேண்டும் என்றால் அதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய குணங்கள், அந்த குணங்களையும் இதுவரைக்கும் அனுபவிச்சிருக்காருன்னு சொல்லி சொல்லணும். இதில் திவ்யமங்கல விக்கிரகத்தை பற்றி தான் பிரத்யங்க சூட்சம் சுகமா சுபகம் வப்புஸ்தேன்னு சொல்லி சுவாமி தேசிகன் சேவநாதனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தில் ஈடுபட்டதுனால அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்திலையும் இருக்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம், ஒரு அழக நாம் தேசிகன் வர்ணிக்கிறார். தேவப்பெருமாள் விஷயத்தில் அதை பண்ணலை. தேவப்பெருமாள் பிரத்யங்கமாக செய்விக்காத விட்டுட்டேரா, இல்லை சமுதாயமாக செய்விச்சுட்டு போகிறோமா நினைச்சேரா என்னென்ன? தேவப்பெருமாள் விஷயத்தில் ஆழ்வானே சாதிச்சுக்கிறதுனால ரீவா சொன்ன பிற்பாடு நான் ஒன்று சொல்லணுன்றது ஒன்றும் கிடையாது இல்லைன்றதுனால ஆழ்வான் சாதித்ததை அப்படியே எடுத்துட்டாருன்னு அர்த்தம். அதுக்கு மணிபதி சயனியா தட்சிதஸ்வம் பிரபாதே வரத சததமந்தர் மானசம் சன்னிதேயாகன்ற அனுபூத பரிரம்பை ராகிதா இந்திராயாக கனக வலய முத்ரா கண்டபாகே ததான் சொல்ற. இந்த பெருமாள் காலங்காத்தால போய் தேவ பெருமாளை சேவிச்சா அந்த பரியங்கர்ல இருந்து விஸ்வரூபத்துல சேவிக்கிறேன். விஸ்வரூபத்துல சேவிச்ச உடனே ராத்திரிகள்லாம் பெருமாள் பெரிய பிராட்டியாருடைய கை மேல தலையை வச்சுட்டு படுத்துட்டு இருக்கிறான். அப்ப அந்த படுத்துட்டு அந்த திரு அணைப்புனால பெருமாளுடைய கழுத்துல தாயார் கையில போட்டிருந்த வளையலினுடைய அடையாளம் அப்படியே தெரியறதுதான் காலங்காத்தால போய் சேவிக்கச்சு.
अनिभृत परिरंभई राहिता मुंजिरायाः कनकवलय मुद्रा कंठभागे अपो प्रत्यंगमाह अवरों अनुभविच्चिरुकार स्वामी देशिकनों अनुभविच्चिरुकार अदर उन्नों संदेहमे इल्ले सूक्ष्मा अंत दिव्य मंगल विग्रह वो अंग समुदाय सौभ मंगासन पड़ी अब मंगासन पड़ी और विषय वो दिव्यवयत और श्लोक पड़ी वरदराज पंचाश वरदराज सतकमारो पड़ी पड़े पड़ा कारण ஆழ்வான் அனுபவிச்சுட்டு ஆழ்வானுடைய அனுபவமே தான் தன்னுடைய அனுபவமாகவும் இருந்துருக்கு. அது காரணம் தான் என்ன பெருசாக சொல்ல போகிறோன்றதுனால அந்த பெரியவாளுக்கு கொடுக்குற ஒரு கௌரவத்தினால அந்த விஷயத்தில் சுவாமி இறங்குது. மீதி உற்சவங்களுடைய வைகரி அவளுடைய கைத்தரிய பிராளுடைய வைகரி இதெல்லாம் சொல்லி தேவப்பெருமாளும் மங்களாசாசனம் பண்ணுற தேவப்பெருமாள் மங்களாசாசனம் பண்றதுக்கு ஒரு வழி தான் இருக்கன்னா எத்தனையோ வழிகள்லாம் இருக்கு. அதுல எந்த வழிகள்லையும் ஒரு வழிகளை ஆசிரியக்கிறார் அவ்வளவுதானே தவிர இப்படிலாம் தேவப்பெருமாளுடைய ஒரு அனுபவம் சுவாமி தேசிகனுக்கு இருந்திருக்கு. இங்க ஸ்ரீமன்னாராயண சரணம்ன்ற ரீதியில வரைக்கே திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய அனுபவத்தை முதல்ல அழுவான் சாதிக்கிறார். அதுக்கப்புறமா சரண்யத்த உபயுக்தமான குணங்கள் இது கௌசல்யத்தையும் சொல்லணும், அது மட்டும் பரத்வத்தோடு சேர்க்கணும், ரெண்டும் ஓணும். வெறும் கௌசல்யம் மாத்திரம் இருந்தால் போராது, ஏன்னா அது கௌரவமாக இருக்காது, அது அனுகூலத்திற்கு ஏற்றதாக இருக்காது. வெறும் பரத்வம் மாத்திரம் இருந்தாலும் போராது, ஏன்னா அணுகவே முடியாதபடி போயிடும். அந்த எம்பெருமானுடைய மேன்மையை மாத்திரம் சொல்லி சொன்னாக்க எப்படி அனுபவம் அவர் அனுபவத்து இவர் அணுக தகுந்தவரா இல்லையான்றதுல ஒரு பெரிய சந்தேகம் வந்து கிட்டே போக முடியாத போயிடும். அப்போ பரத்வம் அவலப்தம் என்று சொல்லக்கூடிய இரண்டும் சேர்ந்துதான் அந்த எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்கணும். இப்ப இரண்டு குணங்களையும் பரத்வோபயுக்தமாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய குணங்கள் அதிராஜ்யம் அதிகம் பகவானாம் சோழிகாமணி சகசிரமரீசே என்ற அந்த தேவபெருமானுடைய கிரீட்டத்தை சேவிக்கா போருமா பதினாயிரவர்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற மாதிரி ஆயிரம் சூரியனும் ஒரே சமயத்துல உதிச்சா எப்படி பிரகாசமாக இருக்குமோ அப்பேற்பட்ட பிரகாசத்தோடு இருந்துருக்கான் தேவப்பெருமாளுடைய திருவு விவேகம். இது என்னத்து தெரியப்படுத்துறதுன்னா மூன்று லோகத்துக்கும் அவர்தான் ராஜா அப்படின்றத தெரியப்படுத்துது, தேவாதிராஜன் அப்படின்றத தெரியப்படுத்துறது. இந்த கிரீட்டம் இது பரத்வத்யோதகமான ஒரு விஷயம். அதே மாதிரி சௌலபியத்துக்கு சொல்லி சொல்ற அங்க ஸ்ரீவைகுண்டத்துல இருந்திருக்கிற பெருமாள் நம்மளெல்லாம் அணுகுவதற்காக நம்மளோட ஒரு சம்ஸ்லேஷம் ஓணும் நம்மளோட சேரணுன்றதுக்காக அவர் அவதாரம் எடுத்துறோம். நாம கர்மயோக ஞான யோகம் பக்தி யோகம் பண்ணிட்டோ இல்லை சரணாகதி பண்ணியோ வர வரைக்கும் அவரால் காத்துருக்க முடியலையா, தானே இங்க தேவப்பெருமாளாக இந்த ஹஸ்திகிரியில அவதாரம் பண்ணி நம்மளுக்கு எதிர் சூழல் புக்குன்னு சொல்ற நமக்கு எதிர வந்து நிக்கிற என்பதாக சாதிக்கிறார். இப்படி சரண்யத்வோபயுக்தமாக இருக்கக்கூடிய குணங்களையும் எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தையும் இதுவரைக்கும் ஆழ்வான் இந்த ஸ்தபத்துல 71 ஸ்லோகங்கள்னால தெரியப்படுத்திருக்க. இதுக்கு மேல சிவநாராயண சரணம் ஆயிடுத்து சரணம் பிரபத்தியன்றதுக்கு இந்த பாகத்துக்கு உண்டான அர்த்தங்களை தெரியப்படுத்துகிறார், விஸ்தாரப்படுத்துகிறார். இங்க இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஒரு பொதுப்படையான அர்த்தத்தை முதல்ல பார்ப்போம், அதுக்கப்புறமா இதுல சூக்ஷமான அர்த்தங்கள்லாம் நிறைய இருக்கின்றன, அவைகளை யதாசக்தி நாம அனுசந்தானம் பண்ணுவோம். ஆபத்ரயீமயதவானலதஹ்யமானம் முஹ்யந்தமந்தம் அவயந்தம் அனந்தனைவ தாதும் பிரயாதும் உபயாதும் அனீஷமீஷ
हसीच दृष्ट्यमुत वृष्टिभिः अभजेतः गाद्रेतहनु उर्प पाठम इरुक्का पोल इरुक्कु அதையும் சொல்றாரு. நான் எப்படி இருந்துருக்கேன்னு தன்னுடைய நிலையை தெரியப்படுத்துகிறேன். தன்னுடைய நிலையை தெரியப்படுத்துற முகத்தினால இந்த பிரகாரத்தினால நம் போன்றவர்கள் எல்லாருடைய நிலையையும் வெளிப்படுத்துகிறார் அழ்வான். இங்க எம்பெருமான் சமஸ்த கல்யாண குணாகரனாக இருந்திருக்க அப்பேற்பட்ட எம்பெருமான் அவன் பரத்தோபயுக்தமான குணங்களையும் சௌலபியோபயுக்தமான குணங்களையும் வெளிப்படுத்திக் கொண்டு நீங்கள் எல்லாரும் என்ன அணுகுவதற்காக தான் தேவப்பெருமகளாக இந்த திருவத்தி மலர் மேல நான் அவதாரம் பண்ணியிருக்கேன்னு பறைசாற்றுகின்றேன். அப்படி இருந்தா கூட அந்த தேவப்பெருமாள் தன்னால அணுக முடியாத ஒரு நிலைய இப்ப தெரிவிக்கிற. இதுக்கு என்ன பண்ணணும்? நான் அந்த தேவப்பெருமாளை வந்து சேவிக்கணும்னாக்க அதுக்கும் நீர் தான் அனுகிரகம் பண்ணும். நீர் அனுகிரகம் பண்ணலைன்னாக்க சும்மா நான் என்னால சேவிக்க முடியாதுன்ற அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் இருந்தாதான் அவருடைய கட்டாட்சம் நம்ம மேல விழும். அந்த அனுகிரகம் இல்லைன்னாக்கா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவனுடைய நிலை எப்படி இருக்குன்றது சொல்ற அந்த தேவப்பெருமாளை பார்த்து ஈஷா அப்படின்ற எல்லாருக்கும் தலைவனாக இருந்திருக்கிறவர் அவர் தான். ஈஸ்வரனாக இருந்திருக்கவர் லோகத்துல இருக்கிற சேத்தனா சேத்தனங்கள் அனைத்துமே அந்த தேவப்பெருமாளுடைய ஆளுகைக்கு உட்பட்டவையாக தான் இருந்து கொண்டிருக்கின்றன. அது மாத்திரமில்ல அனந்தன்ற இன்னொரு சம்போதனையும் சொல்ற இந்த சம்போதனத்தினால அந்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு சொருப்பு நிறுத்தத்தின் தர்மத்தை சொல்லி சொல்ற சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் என்று சொல்லக்கூடிய மூணும் எம்பெருமானுக்கு சொருப்பு நிறுத்த தர்மம். இவன் தான் எம்பெருமான்றத நமக்கு காண்பிச்சு கொடுக்குற தர்மம். அது அனந்தத்துவம்ன்ற ஒரு தர்மம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்று சொல்லக்கூடிய அதுல வரக்கூடிய அனந்தத்துவத்தை சொல்றது. அனந்தான்னு சொல்ற தேச கால வஸ்து பரிச்சேதம் இல்லாதவனாக இருந்திருக்கிறவன் அந்த தேவப்பெருமாள். இங்கதான் எழுந்தருள் இருக்கார், இன்னொரு இடத்துல இல்லைன்றது இல்லாமல் எல்லா இடத்துலையும் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அவர் தேவப்பெருமாள். ஒரு தேசத்தினாலே அளவிட முடியாத இந்த தேசத்துல இருக்கிறவர் இன்னொரு தேசத்துல இல்லாதவர் என்ற தேசத்தை கொண்டு அவரை அளவிட முடியாதவராக இருக்கிறார். காலத்தை கொண்டு அளவிட முடியாதவராக இருந்திருக்கார். எல்லா காலத்திலயும் இருந்திருக்கிறவராக இருந்திருக்கிறார். வஸ்து பரிச்சேதம்னு சொல்றது இந்த வஸ்துவாக இருக்கார், இன்னொரு வஸ்துவாக இல்லைன்றது இல்லை, எல்லா வஸ்துவாகவும் அவர் இருந்திருக்கார். எல்லா வஸ்துவாகவும் ஒரு வஸ்து அந்தந்த வஸ்து அது அதுவா தான் இருக்க முடியுமே தவிர எல்லா வஸ்துவாகவும் ஒன்று இருக்க முடியுமான்னாக்க இங்கதான் சரீராத்ம சம்பந்தம்ன்றத சம்பந்தத்தை சொல்லி சொல்றது. இது வஸ்து பரிச்சேதத்துக்கு வரைச்சே இது கொஞ்சம் ஜாகிரதையா சொல்ல வேண்டிய விஷயம். இதனுடைய அர்த்தத்தை சொல்றது இப்ப வஸ்துவனுடைய பரிச்சேதம்னா என்ன அர்த்தம்னா அளவிட முடியாது, அளவிடுதல்னு அர்த்தம். குடம் இருக்கு, குடம் குடமா தான் இருக்கும். அந்த குடமாக இருக்கிற தன்மைன்றது துணியில இருக்காது, துணியா இருக்கிற தன்மைன்றது குடத்துல இருக்காது. அப்போ அது கொட அந்த கடத்தோன்றது குடத்துலதான் இருக்கும், பட்டத்தோன்றது பட்டத்துலதான் இருக்கும், துணியிலதான் இருக்குமே தவிர இது அதுல இருக்காது, அது இதுல இருக்காது. இப்ப எல்லாமே ஒரே வஸ்து இருக்கணும்னாக்கா அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னா எல்லா வஸ்துக்களும் எம்பெருமானுடைய சரீரமாக இருந்து கொண்டிருக்கின்றன. அத்தனை வஸ்துக்களுக்கும் ஆத்மாவா எம்பெருமான் எழுந்திருள் இருக்க அப்ப எல்லா வஸ்துவையும் குறிப்பிடச்சு நம்ம சொல்லச்சே நான் 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 சொல்றது சரீரத்தை சொல்றதா ஆத்மாவை சொல்றதான்னு கேட்டோம்னாக்கா இந்த சரீரத்தோடு இருந்துருக்கிற ஆத்மாவை சொல்றது நான்னு சொல்லச்சே. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு வஸ்துவும்
சந்திரமானுடைய சரீரமாக இருக்கிறதுனால எல்லா வஸ்துக்கும் எல்லா வஸ்துக்களாலேயும் இந்த வஸ்துக்கள் தான் அவன் இதுதான் அவன்னு சொல்ல முடியாதவனாக இருந்திருக்கிறார். வஸ்துக்களை கொண்டு அளவிட முடியாதவனாக இருந்திருக்கிறவன் என்ற அர்த்தம். இது அனந்த சப்தத்துக்கு சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்தில் சாதிக்கிற அர்த்தம் இது. ஆகையால அனந்தான்னு சொல்லி தேவ பெருமாளை சம்போதனம் அவரை கூப்பிடுற கூப்பிட்டு சொல்ற ஹஸ்தீசா இப்படிலாம் இருக்கிறது யாருன்னு இங்க ஈசான்னு ஒரு வாட்டி சொல்லியாச்சு, ஹஸ்தீசான்னு ஒரு வாட்டி சொல்லியாச்சு, மறுபடியும் அனந்தான்ற ஒரு வார்த்தை மூணு தடவை சொல்ற. இந்த மூணு சம்போதனத்துக்கும் என்னென்ன விசேஷம் இருக்குன்னு பார்ப்போம். அந்த முதல்ல சொன்ன ஈசான்றது இருக்க, இது பொதுப்படையான தர்மம். அதாவது பெருமான் தான் சகல வஸ்துக்களையும் ஆழ்பவனாக இருந்திருக்கிறவர். இந்த சேவை குண்டத்தில் இருந்துட்டே உபயம் பூத்தி நாசனாக எழுந்துள்ள இருந்திருக்கிறவர் பெருமாள் தான்றது தெரியப்படுத்துறது ஈசான்றதுனால. இந்த அனந்த சப்தம் வந்து தேச கால வஸ்து பரிச்சேதம் இல்லாமல் இவைகளாலே அளவு தேசத்தினாலேயோ காலத்தாலேயோ வஸ்துவினாலேயோ அளவிட முடியாதவராக இருந்திருக்கிற அந்த எந்தர்மானுக்கு ஏற்பட்ட ஒரு தன்மை பொறுப்பு நிரப்புக்கு தர்மத்தை சொல்றது அனந்த சப்தம். அஸ்தீசன்றது என்னன்னா, இப்படி ஈசனாகவும் அனந்தனாகவும் எழுந்துள்ள இருக்கிறவர் தான் நம்ம கண் முன்ன தேவ பெருமாளாக எழுந்துள்ள இருக்கார். ஏதோ இப்பதான் அவதாரம் பண்ணிருக்கார், பிரம்மாவனுடைய யாகத்துக்கு தான் அவதாரம் பண்ணேன். ஆகையால இப்ப நம்ம முக்தாளா போற வாழ்க்கைலாம் ஒரு கால விசேஷத்திலேருந்து தான் பகவத் அனுபவம் இருக்கிறபடினால அவரும் ஒரு காலத்திலேருந்து இங்க வந்தவர் தான். இப்ப பிரம்மா யாகம் பண்ண விற்பாடு வந்தவர் தான், அதுக்கப்புறம் இல்லாதவர், அதுக்கு முன்ன இல்லாதவர், யாகம் பண்ணினதோடு சரி அப்புறமும் இருக்காரா இல்லையன்றது தெரியலன்றதெல்லாம் இல்லை. எப்பவும் எழுந்துள்ள இருக்கிற எந்திரமான் தான் அஸ்தீசனாக அவதாரம் பண்ணியிருக்காருன்னு சொல்றாரு. அப்பா அந்த தேவப்பெருமாளை பார்த்து அப்படியே ஒரு உருக்கமாக சாதிக்கின்ற இங்க தாபத்ரயீமய தவானல தஸ்யமானம்னு நான் எப்படி இருக்குன்னு தெரியுமா, இப்போ ஒரு பெரிய காட்டுத்தீ நடுவில் இந்த காட்டுத்தீன்றது இருக்க, இது எப்ப வரும் எப்ப போகும் ஒண்ணுமே யாராலையும் சொல்ல முடியாது. திடீர்னு பத்திண்டு எரியும், அதுதான் ஒரு பெரிய மழை பெஞ்சதுன்னாக்க அதுதான் அணையணுமே தவிர யாராலும் இந்த பதினஞ்சனை கொண்டு எடுத்துட்டு போய் அந்த காட்டு தீய அணைக்கிறதுன்றது சாத்தியமே இல்லை, முடியவே முடியாத ஒரு விஷயம் இது. அந்த மாதிரி ஒரு பெரிய காட்டு தீ நடுவில் நான் மாட்டின்ட்டுருக்கேன். யாரான ஒருத்தன் காட்டு தீ நடுவில் மாட்டின்ட்டான்னாக்கா, சரி இந்த தீயெல்லாம் கடந்து நம்மளை கடந்து போயிட்டோம், அது வரைக்கும் ஒரு இடத்துல இருப்போம்னு சொன்னவனா அந்த ஒரு இடத்துல இருக்கவும் முடியாது அவனால. சரி எங்கேயானா கொஞ்சம் ஒரு நடந்து போவோம் அப்படின்னாக்கா எந்த பக்கமும் நானா பக்கமும் எல்லா பக்கத்துலயும் நெருப்பு சூழ்ந்துருச்சுனாக்க எந்த பக்கத்துலயும் போக முடியாதவனாக நாம ஆயிடும். யாரையான ஒருத்தர் அடங்கி இந்த நெருப்புல இருந்து மீளுவோம்னாக்க யார்கிட்ட போறது என்ன பண்றது? அது உள்ளுக்குள்ள இருக்கிறவா எல்லாருமே நம்ம ஸ்தித்தில தான் அவளும் இருந்துருக்க, அவ யாருமே தன்னையே ரட்சிக்கிறதுக்கு சக்தி இல்லாதவளாக இருந்துருக்கா. அப்படி இருக்கச்சே யாருன்ற போய் அடைஞ்சி என்னை காப்பாத்திக்கோ காப்பாத்துன்னு சொல்றதுன்றது முடியுன்றது தெரியும். இப்படிப்பட்ட நிலை தான் காட்டு தீக்குள்ள இருக்கிற நிலை. அந்த நிலை தான் இப்ப சொல்ற, அவனும் ஒரு பெருங்காட்டு தீக்குள்ள மாட்டின்றிருக்கோம், தன்னால ஒன்றும் பண்ண முடியாத ஒரு நிலையில தான் இருக்கேன்றத சொல்லி சொல்ற. தாபத்ரயீமய தவானல தஸ்யமானம்ன்ற இது என்ன காட்டு தீ, எந்த இடத்துல இருந்துருக்கு, எப்பேற்பட்ட காட்டு தீ அப்படின்னு தாபத்ரயம் ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீகம் என்று சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற மூன்று வகையான தாபங்கள். அந்த தாபங்களே தான் காட்டு தீயாக நம்ம சூழ்ந்து கொண்டிருக்கான். ஆழ்வான் தன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதாக சொல்ற, அந்த மாத்திரமில்ல தாண்டது உபலட்சணம், அழுவான் நம்மள மாதிரி இருக்கவாள் மனசுல நினைச்சுட்டு சொல்றாரு. அது தவானல்ல தஸ்யமானது இங்க சொல்லச்சு
ஆத்யாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீகம் சொல்றது ஆத்யாத்மிகமான நம்மளுடைய ஆத்யாத்மிகமான தாபம்ன்றது என்னன்னா ஆதினாக்க வியாதி அந்த வியாதி சரீரத்துக்கும் வரலாம் மனசுக்கும் வரலாம் எல்லாத்துக்கும் வரலாம் இதனால வரக்கூடியதாக இருந்திருக்கிறது இந்த சரீரத்துக்கு வரக்கூடியதாக இருக்க தலைவலி குளிர் ஜுரம் இப்படி எத்தனையோ சின்ன சின்ன வியாதிகள்லாம் உற்பத்தி ஆயிட்டு இருக்கின்றன இந்த வியாதிகள்ல இருந்து எப்படி மீள்றதுன்னு தெரியல லோகம் மொத்தம் இன்னைக்கும் ஒரு வியாதியால தான் சூழப்பட்டு இருக்கிறது இப்ப இதெல்லாம் ஆத்யாத்மிகம் இது காமம் குரோதம் பயம் துவேஷம் லோகம் மோகம் இப்படின்னு சொல்லக்கூடிய மானசிகமான வியாதி வியாதின்றது சரீரத்துல ஏற்படுறது ஆதின்றது மனசுல ஏற்படுற ஒரு சங்கடம் இது எல்லாமே ஆத்யாத்மிகம் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆத்யாத்மிகமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய தாபம் அந்த தாபம் போறதுன்றது சுலபம் இல்லை அந்த தாபத்துல ஒரு பக்கம் மாட்டிட்டு இருக்கும் ஆதி பௌத்திகம்னு சொல்றது ரெண்டாவது பசு பட்சி மனுஷன் பிசாசு பாம்பு ராட்சசன் இப்படி இவாளால வரக்கூடியதாக இருக்கு பசு மனுஷ பட்சி மனுஷாத்தியை பிசாச்ச உரக ராட்சசை இப்படி இவைகளாலே வரக்கூடியது இந்த உடும்பு பாம்பு இந்த மாதிரி எல்லாம் இந்த ஜந்துக்களால பிராணிகளால வரக்கூடியதான ஒரு பயம் இருக்கு இது ஆதி பௌத்திகம்னு சொல்றது இந்த தொல்லைகள் எல்லாம் சொல்றது இதுக்கு அடுத்ததாக சொல்றது ஆதி தெய்வீகம்னு சொல்றது ஆதி தெய்வீகம் சீத வாதோஷ்ண வருஷாம்பு வைத்யுதாதி சமுத்திரவகான்னு சொல்ற ஒரு குளிர் புயல் காத்து நெருப்பு மழை மின்னல் இடி இது திடீர்னு சுனா சுனாமி வருது கடல் கொந்தளிப்பு பூகம்பம் எரிமல அது அப்படியே சில சமயத்துல அப்படியே நெருப்ப கக்கும் கல்மழை துர்பிக்ஷம் எத்தனையோ காலங்களுக்கு மழையே பெய்யாமல் இருக்கிறது அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி இது எல்லாமே ஆதி தெய்வீகம் இப்ப கூட பார்த்தோம் ரெண்டு நாள் முன்ன இங்க பீகார் பக்கத்துல மின்னல்னால ஒரு 100 பேருக்கு மேல போயிட்டாலும் அவப்பாட்டுக்கு மழை பெய்யறது மழை பெய்யிச்சு ஆத்துள்ள இருந்தாலும் சரி வெளியில போனாலும் சரி திடீர்னு ஒரு மின்னல் அடிக்கிறது மின்னல் வந்துனாக்க மனுஷனிங்க அவனுக்கு அசிந்திதம் துடிக்கூட எதிர்பார்க்காத ஒரு நிலை இது மின்னல் வரும் மின்னல் வந்தா நமக்கு இப்படி ஆபத்து வரும்னா ஒண்ணுமே நினைக்காத ஒரு விஷயம் இது ஆதி தெய்வீகம் இதனால வரக்கூடிய சிரமங்கள்லாம் இருக்கு இதுக்கு ஆதி தெய்வீகம்னு சொல்றது இது மூணு மூணு விதமான நெருப்பு மூணு காட்டு தீயாக இருந்துருக்கு ஆபத்ரயமயதவானலதஹ்யமானம் இந்த தாபத்ரயம் என்ன பண்றதுன்னா எல்லா பக்கத்திலயும் சூழ்ந்துட்டு இருக்கு காட்டு தீ வந்ததுன்னாக்க ஒரு பக்கத்துலதான் எரியும்னு கிடையாது திடீர்னு குபின்னு ஒரு நெருப்பு வரும் நெருப்பு வந்ததுன்னா இந்த ஓரத்துலயும் போகும் அந்த ஓரத்துலயும் இருக்கும் எல்லா பக்கத்துலயும் நாலா பக்கத்திலயும் சூழ்ந்து இருந்துருக்கும் தாபத்ரயமயதவானலதஹ்யமானம் இப்படி நான் இருந்திருக்கேன் இதனால என்னால என்ன பண்ண முடியுதுன்னா முஹ்யந்தமந்தம் அவயந்தம் அனந்தம் அப்ப இதனால ஒரு பெரிய மயக்கமே வந்து இது பெரிய நெருப்பு புகை வந்துட்டுன்னா அப்படியே தள்ளாடி அங்கேயே விழுந்துருவோம் அந்த நிலையில நான் இருந்துருக்கேன் நானு அது மாத்திரமில்ல முஹ்யந்தம் அந்தம் நைவ அவயந்தம்னு இது எவ்வளவு நாள் இருக்கும் கொஞ்ச நாள் இருக்கும் சில சமயங்கள்ல சில ஒரு புகையில ஒரு க்ஷணம் இருக்கும் கொஞ்ச நாள் இருக்கும் இது போயிடும் கண்ணை மூடின்று போயிடும் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி ஏதோ சில நாள் இருந்து போயிடுமா அப்படின்னா இதனுடைய முடிவு எப்ப இருக்குன்னு தெரியாது எப்ப முடியும்னு தெரியாததாக இருந்திருக்கிறது அப்பேற்பட்ட ஒரு நிலையில என்னால சாத்தும் ஒரு இடத்துல நிக்க முடியல பிரயாத்தும் இல்ல ஒரு பக்கமா போய் ஓடி போய் ஒரு ஒரு டெஸ்டினேஷனை அடைஞ்சுள்ளாமா அப்படின்னா அதுக்காக போகவும் முடியல
யாரானா இந்த காட்டத்திலிருந்து நம்மளை காப்பாத்துறாள அவ கிட்ட போய் சேருவோம்னாக்க அவதுக்கத்தையும் அவாக்கிட்டையும் போக முடியாத நிலையில நான் இருந்துருக்கேன். இப்ப இந்த சமயத்துல என்ன ரட்சிக்கணும்னாக்க ஒரே ஒன்றாலதான் முடியும். என்ன பண்ணோம்னா இந்த காட்டு தீயும் அணைக்கிற மாதிரி ஒரு பெரிய மழை பெய்யும். அந்த மழை பெஞ்சதுன்னாக்க அந்த தீமா தீ மொத்தம் அணைஞ்சதோட இல்ல என்னுடைய ஒரு சரீரமும் குளிர்ச்சி அடையும், மனசும் குளிர்ச்சி அடையும். இப்ப அந்த எப்பேற்பட்ட மழையா இருக்குன்னா திருஷ்டி அமிர்த விருஷ்டிபிகி ஆம்பஜேதாஹ என்ன திருஷ்டி அமிர்த விருஷ்டிபிகி அப்படின்னு கட்டாட்சாமிருத வருஷங்களால பொதீக்ஷண சுதா சிந்து வீச்சி விட்சேப சீக்கரீஹி காருண்ய மாறுதா நீத்தை சீதளை அபிஷிஞ்சமான உம்முடைய கட்டாட்சமாக திருக்கச்சி நம்பிகளுடைய வார்த்தை இது. பொதீக்ஷண சுதா சிந்து வீச்சி விட்சேப சீக்கரீஹின் அப்படியே உம்முடைய கட்டாட்சம் எப்படி இருக்குன்னா அலை அலையா அமிர்தத்தை அப்படியே தரிச்சுண்டு வருது. இது சாதாரண சமுத்திரத்து காத்து இல்ல, சமுத்திரத்து அலை இல்ல, அமிர்த கடலினுடைய அலை. அது அப்படியே மேல மேல ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு ஒண்ணா வந்துட்டே இருந்துட்டு இருக்கணுமா. அப்படியே நல்ல குளிர்ந்ததாக இருக்கிற அப்பேற்பட்ட உன்னுடைய கட்டாட்சங்களாலே காருண்ய மாறுதா நீங்கி எம்பெருமானுடைய கருணையாகிற ஒரு காத்து, இந்த காத்து அது அப்படியே கொண்டு வந்து உன்னுடைய கட்டாட்சத்தை என் மேல விழும்படியாக பண்ணி சீதலைகி அபிஷிஞ்சமான இந்த குளிர்ச்சியானதாக இருந்திருக்கிற உன்னுடைய கட்டாட்சத்தினால என்ன குளிப்பாற்றணும்னு சொல்லி என்ன நினைக்கணும்னு பிரார்த்தனை பண்ற சுவாமி தேசிகன் ஆர்திரவேதா கட்டாட்சின்ற அந்த திவ்ய தம்பதிகள் தாயாருடைய கட்டாட்சம் பெருந்தேவி தாயாருடைய மாதா தேவி துமதி பகவான் வாசுதேவ பிதாமி ஜாதஸ்தோகம் ஜனனி இவையோகோ ஏகலட்சியம் தயாயாக அந்த உங்க ரெண்டு பேர் நீ எனக்கு அம்மாவா இருக்க தேவைப்படுவாள் எனக்கு அப்பாவா இருந்துட்டு இருக்கார் உங்க ரெண்டு பேருடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாக நான் இருந்துட்டு இருக்கேன் நான். ஆனா எனக்கு நீங்க எல்லாம் அவர் பிரார்த்தனை பண்றது என்ன அப்படின்னா உன்னுடைய கட்டாட்சத்தினால என்ன குளிரப்படுத்தணும் ஆர்திரேதா கட்டாட்சின்னு பிரார்த்தனை பண்ற. இப்படி எல்லாம் பெரியவாள்லாம் பிரார்த்தனை பண்ற மாதிரி ஆழ்வார்கள் பிரார்த்தனை பண்ற தாமரை கண்களால் நோக்காய் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குறியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ என்பாவாயின்னு ஆண்டாள் பிரார்த்தனை பண்ற. இப்படி எல்லாம் அந்த கட்டாட்சம் சாதாரண கட்டாட்சம்லாம் என்ன போக்காது வெறும் இந்த போறாது அப்படியே ஒரு வருஷமாக இருக்கணும், பெரிய மழை பெய்யணும். அந்த கட்டாட்ச வருஷம் வந்து என்னுடைய தாபத்திலே மூன்று விதமான தாபங்களையும் தாபங்களாகிற ஒரு காட்டுத்தீய அழித்து என்னையும் குளிரப்படுத்தி உன்னிடத்துல சேரும்படியான ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ற. இது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதுல சில சூக்ஷமான அர்த்தங்கள்லாம் விசேஷார்த்தங்கள்லாம் கவனிக்க வேண்டியது இருக்கின்றன. எங்கேயும் சம்பிரதாயத்துக்கு விரோதமாக எப்பவுமே அர்த்தம் சொல்லக்கூடாது. அதுவும் சுவாமி தேசிகன் ஒவ்வொரு விஷயத்தையும் தீர்மானம் பண்ணி யாருக்கும் பிற்காலத்துல எந்த விதமான சந்தேகமும் வராத இருக்கும்படியாக அர்த்த நிர்ணயம் பண்ணிருக்கார் அவருடைய கிரந்தங்கள்ல. இந்த இடத்துல சொல்லச்சு பாத்தும் பிரயாத்தும் உபயாத்தும் அனீஷம் அப்படின்றது சொல்லிருக்கு. இப்ப இந்த துவயத்தினுடைய அர்த்தம்னு சொல்லி சொன்னோம்னாக்க இது சரணாகதி பிரகரணமாக ஆயிடும். அப்ப அந்த சரணாகதி பிரகரணத்துல வரச்சே சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியன்னு சொல்லச்சு. இந்த பிரபத்தியன்னு சொல்றதெல்லாம் இந்த சரணாகதிக்கு தேவையான அங்கங்கள் எல்லாம் சொல்லுகின்றனன்னு சொல்லி சொல்லணும். இப்ப யார் அதிகாரி அதிகாரம் அதுக்கப்புறமா இதுக்கு வேண்டிய அங்கங்கள் இவைகளை சொல்றணும். சரணாகதி சாஸ்திரத்துல சொல்றது என்னன்னா ஒரே ஒரு விஷயம் அதுக்குன்னு ஏற்பட்டதாக இருந்திருக்கிற அங்கங்கள் ஆனுகூல்ய சங்கல்பம் பிராதிகூல்ய வர்ஜனம் மகாவிஸ்வாசம் கோத்ருத்வ வர்ணம்
கார்பண்யம் என்று சொல்லக்கூடிய ஐந்து அங்கங்கள் தவிர வேற எந்த அங்கங்களும் சரணாகதிக்கு தேவையில்லை. வேற எதுவும் சரணாகதிக்கு அங்கங்களாக ஆக முடியாது. இங்க சொல்றது சில வியாக்கியானங்கள்ல சொல்லச்சு, இந்த ஸ்தாத்துன்றது சொல்லச்சு, கர்மயோகாதிகளை சொல்லி கர்மயோகாதிகளை நாங்க பண்றோம், கர்மயோகாதிகளை விட்டவாளாக தானே இருக்கணும். இருந்தாலும் ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாஜ்யான்னு சொல்லச்சு, ஸ்ருதி ஸ்மிருதிகள்லாம் சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கிறதெல்லாம் எம்பெருமானுடைய கட்டளையா இருக்கிறபடினால அந்த கட்டளையை அனுஷ்டிக்கிறவர்களாக நாங்கள்லாம் இருந்துருக்கோம். ஆனா பிரபத்திக்கு இப்படி அனுஷ்டிக்கிறவர்கள்லாம் பிரபத்திக்கு யோகித உடையவர்களாக ஆவார்களான்னு ஒரு கேள்வி மாதிரி கேட்டுட்டு அதுக்கு சமாதானங்கள்லாம் சொல்ற மாதிரி சொல்ற. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, குருபக்ஷியினுடைய அபிப்பிராயம், நாம சந்தியாவந்தனம் பண்றோம், நைமித்திகம், இன்னைக்கு அமாவாசை, அப்பா இல்லாதவெல்லாம் தர்ப்பணம் பண்றா, இந்த மாதிரி நித்திய நைமித்திக கர்மாக்கள்லாம் நாம அனுஷ்டிக்கிறோம். இந்த நித்திய நைமித்திக கர்மாக்கள்லாம் எம்பெருமானுடைய ஆஜ்ஞை, ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாஜ்யான்னு இது எம்பெருமானுடைய கட்டளையாக போயிட்டு அப்படினால அந்த கட்டளையை நாம அனுஷ்டிச்சுருக்கோம். அந்த கட்டளையைக்கு உட்பட்டு நாம நடந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ இதெல்லாம் பிரபத்திக்கு அங்கம் இல்லை, ஆனா நாம அனுஷ்டிக்கிறோம். இப்ப இது அனுஷ்டிக்கிறது தப்பு இல்லையா? என்ன நாமெல்லாம் உண்மையாக பிரபன்னாளாக இருக்கணும்னாக்க இந்த காரியத்தெல்லாம் நம்ம பண்ணலாமா? ஆகையால இந்த காரியத்தை பண்றதுக்கும் ஒரு நிலைப்பாடு இல்லாமல் நாம இருக்கோம் அப்படின்றத தெரியப்படுத்துறது சாபமும் இந்த காட்டு தீர்வு நடுவில் இருந்துருக்கிறதுனால இதை தெரியப்படுத்துறதுன்ற மாதிரி சில பேர் வியாக்கியானம் பண்ற. அப்படி அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, அந்த ஸ்ருதி ஸ்மிருதியின் மமைவாஜ்யான்றது இருக்க, அது சுதந்திரமான ரூல், இண்டிபெண்ட் ரூல். அது சரணாகதிக்கு வேற அங்கங்கள் வாணான்றது அது தனி ரூல். இந்த தனியா இருக்கிற இந்த ரூல, அந்த பெருமாளுடைய கட்டளையை நாம அனுஷ்டிக்கிறது நம்மளுடைய கர்த்தவியம். நாம வாசல்ல வழியில போயிட்டு இருக்கோம், இந்த ரெண்டு சக்கர வண்டியில போனோம்னாக்க ஹெல்மெட் போட்டு போனோம் அப்படின்றது ஒரு ரூல். அந்த நோ என்ட்ரன்ஸ் போட்டுருந்ததுனாக்க ஒன்வேயா இருக்கிற இடத்துல எது போறதோ வரதோ ஒண்ணுதான் பண்ணணும்ன்றது இருக்குது. நோ என்ட்ரி போட்டிருக்கிற இடத்துல போகக்கூடாதுன்றது இன்னொரு ஒரு ரூல். நான் ஹெல்மெட் போட்டு இருக்கேன், ஆகையால நான் நோ என்ட்ரியில போலான்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? முடியாது. இது ரெண்டும் தனித்தனியான கட்டளைகள். இப்ப அந்த ரெண்டு கட்டளையும் தான் நாம பின்பற்ற வேணும். அதே மாதிரிதான் சரணாகதின்றது இது ஒரு தனி, அந்த சரணாகதிக்கு அங்கமாக சந்தியாவந்தனம் ஆசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ஆசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கிறதுன்றது இருக்கு, இது தனி இண்டிபெண்டான ரூல், தனி ரூல். இந்த கட்டளைய பெருமாளுடைய கட்டளைன்னு நாம அனுஷ்டிக்கிறோம். இதான் சொல்லுச்சு இந்த இடத்துல இந்த சாபம்ன்றதுக்கு இதை அனுஷ்டிக்க முடியாததாகவும் அனுஷ்டிக்கிறதாகவும் இருந்துட்டு அல்லாடி இருக்கிறதாக ஒரு நிலைன்னு சொல்ற. அந்த நிலையெல்லாம் இந்த இடத்த சொல்லல, சாமான்யமா சொல்லக்கூடிய நிலை தான் எடுத்துக்கிறது. தன்னால ஒரு பெரிய இந்த தாபத்ரயமே தவ ஆத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீகமான தாபங்களாலே சூழப்பட்டு இருக்கிற நம்மளால ஒரு இடத்துல நிலை கொண்டு இருக்க முடியலன்றதுக்கு தான் சாமான்யமா இந்த அர்த்தத்தை தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இதுக்காக வேற அர்த்தத்தை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி பிரயாத்து மனுஷம்னு சொல்லச்சு, இந்த கர்மாக்கள்லாம் சொரூப விருத்தம்னு சொல்லி சில பேர் சொல்றா. ஸ்வரூப விருத்தம்னாக்க பிரபன்னனுடைய ஸ்வரூபத்துக்கு விருத்தம். பிரபன்னனா இருந்திருக்கிறவன் எம்பெருமான அடைந்திருக்கான், அவனே புகழ்னு சொல்லி அவனிடத்துல சரணாகதி பண்ணிருக்கான். இப்படி சரணாகதி பண்ண பிற்பாடு அவன் வேற ஒரு காரியத்தை பண்ணான்னாக்க அவனுடைய ஸ்வரூபத்துக்கு அந்த மகாவிசுவாசத்துல குறவு ஏற்படும் சொல்ற மாதிரி அவன் ஸ்வரூப விருத்தம்னு சொல்றது.
ஆனா இங்க சந்தியாவன நதிகள் பண்றது இருக்க இந்த கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றது இருக்க இது சொரூப விருத்தம் இல்லை. நீ பிரபன்னனா இருந்துட்டு பக்தியோகத்தை பண்றதோ எதுக்காக சரணாகதி பண்ணமோ அதுக்காகவே மறுபடியும் சரணாகதி பண்றதோ இதெல்லாம் ஆனா சொரூப விருத்தமாகுமே தவிர வேற ஒரு கட்டளையினால பகவத் ஆஜ்ஞையினால அனுஷ்டிக்கக்கூடிய மீதி செயல்லாம் சொரூப விருத்தம்னு சொல்லவே முடியாது. அதே மாதிரி உபயாத்து மனிஷம்னா உன்னை கிட்டுவதற்கு அசமர்த்தனாக இருந்திருக்கேன்னு அர்த்தம். பெருமாளை கிட்டுவதற்கு அசமர்த்தனாக இருந்திருக்கேன்னா என்ன அர்த்தம்? இப்ப இந்த சரணாகதி பண்றதுக்கும் முடியாதவனாக நான் இருந்திருக்கேன்னு அர்த்தம். இதுக்கு இதுக்கு வியாக்கியானம் பண்ணச்சே சொல்ற நாம பண்றதுனால ஒண்ணும் இல்லை. எமய வைஷவரணத்தை தேனலப்யான்னு சொல்ற எம்பெருமானுடைய நிர்ஹேசுக கிருப்பையினாலதான் நமக்கு மோட்சம் வருது. அந்த எம்பெருமானுடைய நிர்ஹேசுக்கம்னாக்க ஒரு காரணத்தையும் முன்னிடாமல் இருக்கக்கூடிய ஒரு கிருப்பை. அந்த கிருப்பையினாலதான் நமக்கு மோட்சம் வருதுன்னு சொல்ற. அப்படி இருக்கச்சே அதோட மாத்திரமில்ல, பெருமாள் யார நினைக்கிறாரோ அவரால் அவளாலதான் பெருமாளை அடைய முடியுமே தவிர நம்மளுடைய ஒரு திரோத்தவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியோன்னு சொல்ல சிரவண மன நிதித்தியாசனங்கள்னால தியானங்கள்னாலாம் பெருமாளை அடைய முடியுமான்னாக்க அது சொல்ல முடியாது. ஆகையால பெருமாள் தன்னை இவன் அடையணும்னு யார நினைக்கிறாரோ யார வரிக்கிறாரோ அவளாலதான் பெருமாளை அடைய முடியும்ன்றது சாஸ்திரம் ஸ்ருதி சொல்லியிருக்கு. இது சத்தியமான விஷயம், அதை நாமளும் ஏத்துக்கிறோம். அப்போ பெருமாள் யார நினைக்கிறாரோ அவளாலதான் பெருமாளை அடைய முடியும்னு சொல்லியாச்சுன்னாக்க இந்த சரணாகதி எல்லாம் என்னத்துக்கு நாம ஒண்ணுமே பண்ணுவானாமே என்றது வரும் வரும். இந்த கேள்விக்கு சமாதானம் என்னன்னாக்க நாம பண்ற பக்தியினாலேயோ அல்லது சரணாகதியினாலேயோ நாம பண்ணினத்துனால நாம பெருமாளை அடைஞ்சுடுறோன்றது கிடையாது. நாம பண்ற பக்தி பிரபக்தின்றது ஒரு வியாஜம். பெருமாளை நம்ம பக்கத்துல அபிமுகமாக நம்ம பக்கத்துல திரும்பும்படியாக பண்றதுக்கு ஒரு வியாஜம் அவ்வளவுதானே தவிர பெருமாள் தன்னுடைய கிருப்பையினாலதான் அந்த நிர்ஹேத்துக்கமான கிருப்பையினாலதான் பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ற அவரை நாம அடையிறோம் என்றதுதான் சத்தியமான விஷயம். இந்த விஷயத்த பல பல திருஷ்டாங்கங்களை சொல்லி நாம் தேசிகன் ஆணித்தரமாக சாதித்திருக்க ஆகையால இதுல எந்த விதமான குழப்பமும் நமக்கு வரக்கூடாது. நம்மள பெருமாள் இந்த சரணாகதி பண்ண வைக்கிறதும் கூட அவர்தான், பக்தியோகம் பண்ண வைக்கிறதும் கூட அவர்தான். ஆகையால அவருடைய அனுகிரகத்தினாலதான் இந்த சரணாகதியோ பக்தி யோகமோ பெருமாளுக்கு நம்ம பக்கத்துல ஒரு ஆபிமுக்கியம் பண்ணுவதற்கு நம்ம பக்கத்துல திரும்பறதுக்கு ஒரு வழியே தவிர இது சாட்சாத் மோட்ச சாதனம் இல்லை. சாட்சாத்தாக மோட்சத்துக்கு போறதுக்கு காரணம் இல்லை, எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு காரணமாக இருந்திருக்கு. சாட்சாத் மோட்ச சாதனம் யாருன்னாக்கா பெருமாள் பக்தர்தான் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் நமக்கு தெரிவிக்கிற அப்படிப்பட்ட தேவப்பெருமாளுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்ன்றத பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகா.